இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது நம்மளோட பிக் ஸ்டேஜ் தமிழின் முதல் கண்டெஸ்டன்ட் பவித்ரன். ஹலோ பவித்ரன். ஹாய், வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் உண்டு, ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை பத்தின ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுங்க. என்னை பத்தி குட்டி இன்ட்ரோ? என் பேர் பவித்ரன், எனக்கு 26 வயசு. நான் இப்போலேருந்து வரேன். இப்போலேருந்து வரீங்க? அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க இந்த பிக் ஸ்டேஜ் காம்படிஷன். ஓகே பவித்ரன், சமீப காலமாக நிறைய வீடியோஸ் நீங்கள் பாடி சோஷியல் மீடியாஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பிரம்மாண்டமான பிக் ஸ்டேஜ் தமிழில், அதுவும் வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஜட்ஜஸ் முன்னுக்கெல்லாம் நீங்கள் பாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றின உங்களோட கருத்து என்ன? அது என்ன டிஃப்ரென்ஸ் அது மேற்கொண்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து பாடுறப்ப வந்துட்டு நார்மலாக நம்ம ஒரு வீடியோ ஸோ நம்ம பாடுவோம். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம சிங்கிங் டேலண்ட் மட்டும் தான் காமிக்க முடியும். ஒரு ஸ்டேஜ்னு வரப்போ வந்துட்டு அங்கே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பிக் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் தான் தேடுறாங்க. ஸோ என்னோட நான் மொதல் பாட்டு பாடுறதுக்கு கிடைச்ச கமெண்ட் தான் இது, நாங்கள் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் தான் நாங்கள் தேடுறோம் ஸோ அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. பாடின பாட்டு இதான் ஒரு பாட்டு தெரியுங்களா, அருமையான பாட்டு, அதில் ஒரு சிரிப்பு கூட வரல. நோ ஸ்மைலிங், நத்திங், பெர்ஃபார்மன்ஸ். இந்த முன்னுக்கு இப்படி நடந்து பின்னால் இப்படி நடந்து இப்படி இப்படி பண்ணுறதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது ராசா. இட் இஸ் நாட். நான் உங்களை ஏசலையா? கோச்சிக்காதீங்க. இல்லை, நான் கோச்சிக்கல. நீங்கள் வந்து நல்ல வரணுன்னுக்காக தான் நான் சொல்கிறேன் தவிர, இந்த சுற்றுல அஃப்கோர்ஸ் யூ கம் பேக் நெக்ஸ்ட் ரவுண்ட், ஓகே ஃபைன். ஆனால் இருந்தாலும் அடுத்த சுற்றுல வந்து நீங்கள் டச்சடாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முடியாதுமா, என்ன மக்கள் பார்க்குறாங்களே. இந்த பிக் ஸ்டேஜ் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் பிக் ஸ்டேஜ் வந்திருக்கேன் நான். எக்ஸாக்ட்லி, இதுதான் பிக் ஸ்டேஜ் தமிழோட மோட்டோவும். நிறைய இளைஞர்கள் பெர்ஃபார்ம் பண்ண காத்திருக்க துடிச்சிருக்கிற தளம் தான் இந்த பிக் ஸ்டேஜ் தமிழ். ஓகே பவித்ரன், உள்ளுக்கு அந்த தளத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் கரெக்டாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் நினைக்கிறேன். மேபி ஜட்ஜஸ் கொடுத்த ஒரு சில பாயிண்ட் நான் ஏற்றுக்கலாம், பட் ஒரு சில பாயிண்ட் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா வந்துட்டு ஒரு ஜெமினி கணேசன் பாட்டுக்கு ஒரு ஜஸ்டின் பீபர் பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க என்கிட்ட. ஒரு ஜெமினி கணேசன் பாட்டு வந்து நான் ஜஸ்டின் பீபர் மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ண முடியாத. ஐ திங்க் யூ ராங். இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு சிங்கருக்காக இல்லை, இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு பிக் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு பெர்ஃபார்மர் பிளஸ் சிங்கர், அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு வந்துட்டு ஏத்த மார்க் வந்துட்டு சில மார்க் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பாவமான பவித்ரனோட கண்கள்ல அது எனக்கு தெரியுது. இல்ல, ஆக்சுவலி இதெல்லாம் நினைச்சு நான் கவலைப்படல. சோ வர வர அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் எப்படி நல்லா கொடுக்கலான்றத நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பவித்ரன், டிஸ்பைட் ஆல் தி மிக்ஸ் கமெண்ட்ஸ், உங்களுக்கு கிடைச்ச மிக்ஸ் கமெண்ட்ஸ்லையும் நீங்க இவ்வளோ உற்சாகமா பேசுறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ ஃபார் தி நெக்ஸ்ட் அப்கமிங் ரவுண்ட்ஸ். ஜட்ஜஸ் கொடுத்த இந்த லோவஸ்ட் மார்க் கொடுத்த ஜட்ஜஸ் கொடுத்த கமெண்ட்லாம் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஏன்னா எஸ் ஒரு 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 ஸ்டேஜில் நம்ம பாடுறோம்னா வந்துட்டு எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோன்றது வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு சில இடங்களில் நான் விட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்துட்டு நல்லா தான் நான் பாடியிருந்தோம் அப்படி எனக்கு தோணி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் மார்க் கூட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு எனக்கு என்னோடய தாட்லா. ஸோ அது மட்டும் தான். அந்த கமெண்ட்க்கு அந்த மார்க் ரொம்ப குறைவு தான், அதோட கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த ஒரு விஷயந்தான் வந்துட்டு என்னோடய மார்க்கை வந்துட்டு குறைக்குதுன்னா அவ்வளோ குறைஞ்சிக்கக்கூடாது என்னோடய மார்க். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மக்கள் தான் வந்துட்டு முடிவு பண்ணணும், அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த பாட்டுக்கு வந்துட்டு நான் ஜெமினி கணேசனாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது நல்லா இருந்துச்சா இல்லை ஒரு ஜஸ்டின் பீபராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமான்றதை. ஸோ மக்களுக்கு நீங்கள் தான் வந்துட்டு கமெண்ட் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.